தலவச்சுப்பாரா கிராம மக்களுக்கு நகரத்துக்கு போறதுக்கு காட்டு பாதையில போனோம்னா ரொம்ப தூரம் நடந்து போக வேண்டியது இருக்கும். அந்த பாதையில ரெண்டு திருடர்கள் ஜனங்க கிட்ட இருந்து கொள்ளையடிப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா என்னோட முதலாளியோட பேரையும் அதுல சேர்க்க சொல்லி சொல்லுவேன். எதுல டீ கடை கணக்கு புத்தகத்திலயா? இல்லைங்க முதலாளி, பஞ்சதந்திர கதைகள்ல நீங்க தான் முதலாளி. நீயே புதுக்கதைய எழுதக்கூடாது? கரடி தந்திர கதைகள்னு என்னுடைய வீர சாகசங்களை பத்தி எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப நான் முதல் பத்தியில இப்படி எழுதட்டுமா? அதாவது நீ ஒரு புத்திசாலி, ரொம்ப தைரியமான கரடி, நீ ஒரே இடியில மான கீழே தள்ளிட்டன் எழுதட்டா? அட, நான் வந்து ஒரு தாக்குதல்ல கூட ஒரு மானை கூட அடிச்சு நான் கொன்னது கிடையாதே. அட இல்லப்பா, நான் சும்மா நீ ஒரு திறமசாலி தைரியமான நாயகன்னு நிரூபிக்க முயற்சி பண்றேன்ப்பா. அப்படியா? அப்படின்னா சரி, ரொம்ப சரி. அப்படின்னா நீ இப்படி கொஞ்சம் எழுதி பாரு. அதாவது மகாராஜா கரடி ஒரே தாக்குதல்ல சிங்கத்தை அடிச்சு நொறுக்கிட்டேன்னு எழுது. இப்படியும் நீ பொய் தானே எழுத போற? இன்னொரு பொய்யும் சேர்த்து எழுதிக்கயே. அது சரி சிங்கம்மா, உன்னோட ஆசை என்னமோ அதிகமா தான் இருக்கு, ஆனா அவசியம் இல்ல. ஏன்னா நாம சிங்கத்தோட விளையாடக்கூடாது. அப்படி ஒருவேளை அது தவறுதலா ராஜா சிங்கம் படிச்சிட்டாருன்னா நமக்கு அது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும்பா. அங்க பாரு, யாரோ வந்துட்டு இருக்காங்க. ஐயா முதலாளி, நம்ம இங்கே இருப்போம், நம்ம அவங்க கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சிடலாம். நான் ஒரு தாக்கு தாக்கி அவங்கள கீழே விழ வைக்கட்டுமா? முதலாளி, இதை உங்களால மட்டும்தான் செய்ய முடியும். முதலாளியால மட்டும்தான் செய்யவே முடியும். ஐயோ கடவுளே, என்ன துரதிஷ்டம் பா இது. இது என்னது முதலாளி? இது எல்லாமே மரம் கிளைகள் தான். என்ன கிளைகளா? எனது அன்பு முதலாளியே, இது கரும்பு. என்ன இரும்பா? அட இரும்பு இல்ல, கரும்பு. அப்புறம் உண்மையிலே இது ரொம்ப இனிப்பா இருக்கும். ஓஹோ, அப்ப இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப சுவையா இருக்கும்னு சொல்லு. கரும்பு விக்கிற ஒரு வயசான அம்மாவை பயம்புறுத்தி மொத்த கரும்பையும் அவங்க கிட்ட இருந்து திருடனதுக்கு அப்புறம் மாஸ்டர் கரடி அப்புறம் நரி அடுத்த நாள் வேட்டைக்காக பாதைய பாத்துட்டு இருந்தாங்க. அட என்னுடைய நரி தம்பி, நேத்து மாதிரியே உனக்கு இரும்ப சாப்பிடணும்னு ஆசையா இருக்கா? ஐயோ இது என்ன ரொம்ப முட்டாத்தனமா இருக்கு, அது இரும்பு கிடையாது கரும்பு. அது சரி, புத்தி தான் இல்ல ஆனா சக்தி இருக்கு. ஆமா, நீ என்ன சொன்ன? இல்ல, அது வந்து நான் என்ன சொன்னேன்னா, நீங்க புத்திசாலி, அதாவது நீங்க ரொம்ப புத்திசாலி, அப்புறம் நீங்க ஒரு பிரம்மாண்டமான, நீங்க ஒரு நெருப்பு. நெருப்பு என்ன? பீன்ஸா? அது என்ன பீன்ஸ்? பீன்ஸ் இல்ல, நீங்க ஒரு நெருப்பு, ரொம்ப வேகமான ஆளு. பாரு, அங்க யாரோ வராங்க. முதலாளி உள்ள குதிங்க. உள்ள குதிக்கணுமா? நான் என்னோட கால் கையெல்லாம் உடைச்சுக்க மாட்டேன். அப்போ மெதுவா போய் அந்த ஆளை பிடிங்க. ஓஹோ, ஜனங்க எல்லாரும் பேசிக்கிறாங்க, இங்க இருக்கிற மிருகங்கள் துன்பத்தை விளைவிக்குதான். தேனோட வாசனை எங்க இருந்து வருதுன்னு தெரியலையே. முதலாளி, இந்த பானையில இருந்து தான் வருதுன்னு எனக்கு தோணுது. எங்க? நான் பார்க்கறேன்.
வாவ், சுவையான தேன். வாவ், தேன் துளி தேன் துளி, சுவையான தேன் துளி. ஹே ஹே ஹே, முதலாளி எனக்கும் கொஞ்சம் கொடுங்களே. அப்புறம் இதே மாதிரி மத்தவங்க கிட்ட பொருளை திருடி மாஸ்டர் கரடி அப்புறம் நரியோட நாட்கள் ரொம்ப நல்லபடியா போயிட்டு இருந்தது. அப்பதான் ஒரு நாள், நரி தம்பி, இனி நாம மறைஞ்சிக்கிற இடத்த மாத்திடுவோமா? புதுசா மறையறதுக்கு புது இடத்த தேடி போவோம். அவசியம் இல்ல முதலாளி, நீங்க என் கூட இருக்கிற வரைக்கும் யாரும் நம்மள வேட்டையாட முடியாது. அதனாலதானே நம்ம மறைஞ்சிருக்கிற இடத்த மாத்துறது கிடையாது. நரி தம்பி, என்ன அங்க பாத்தியா? அங்க பாரு, யாரோ கையில ஏதோ எடுத்துக்கிட்டு இங்க வந்துகிட்டு இருக்காங்க. முதலாளி, அந்த ஆளு கையில வச்சிருக்கிற சாக்கு பையில ஏதோ காட்டு தேன் இருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் தேனா? இதே மாதிரி ஜனங்க தேனை கொண்டு வந்துட்டு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். முதலாளியோட அதிர்ஷ்டம். நான் எப்போ உன் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறது என்னன்னா, நம்மளோட இந்த பாதையில ஏதாவது ஒரு கோழி வந்தா நல்லா இருக்கும். இந்த நரியும் கரடியும் போற வழியில நிக்குதுங்களே, ஒருவேளை இதுங்க தான் வரவங்க போறவங்களெல்லாம் தொல்லை பண்ணுதுங்களா? அப்படின்னா நாம இதுங்களை சமாளிச்சாகணும். போகும்போது ஏதோ கீழே தவறி விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் வாங்க, போய் என்னன்னு பாப்போம். ஆஹா, சுவையான தேன். தேனா, எங்க நான் பாக்குறேன்? இதுதான் உண்மையான தேனு. இது கொஞ்சம் வெயிட்டா இருக்கே. அப்படினா இது ஏதோ பெரிய தேனா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஹா, என்ன ஒரு இனிப்பான தேன், என்ன ஒரு சுவையான தேன். கைப்பிடி ஒட்டிக்கிச்சு. இது என்ன, தேனா இல்ல கோந்தா? ஓ முதலாளி, நீங்க என்கிட்ட ஏன் இப்படி பொய்ய சொல்லிட்டு தேனை கொடுக்க மாட்டேங்கிறீங்க? எனக்கும் தேன் வேணும். மத்தவங்க கிட்ட இருந்த பொருட்களை திருடி நிம்மதிய காலத்தை ஓட்டிட்டு இருந்த அந்த நரியும் கரடியும் அன்னைக்கு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாங்க. மத்தவங்க கிட்ட நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ அதே மாதிரிதான் உங்களுக்கும் நடக்கும். ஒரு பாவப்பட்ட கழுத ரொம்ப ஆழ்ந்த துக்கத்தோட ரொம்ப நேரமா காட்டுல சுத்திட்டு இருந்துச்சு. நானும் புத்திசாலி ஆயிடுவேன், எனக்குள்ளயும் புத்தி வந்துரும், பாத்துக்கிட்டே இரு. பாவம் அந்த கழுத கவலையோட நடந்து போயிட்டு இருக்கும் போது அது மரத்துக்கு அடியில ஓய்வு எடுத்துட்டு இருக்க ஒரு சின்ன ஜீப்ராவை பார்த்துச்சு. ஹேய் நண்பா, அட எழுந்திருப்பா. அந்த சின்ன ஜீப்ரா ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்துல தூங்கிட்டு இருந்துச்சு. தூக்கத்துல எழுப்பின கோவத்தை அடக்கிட்டு அந்த குட்டி ஜீப்ரா சொல்லுச்சு, என்னாச்சு என்னாச்சு சொல்லு நண்பா. ஹேய் நண்பா, நான் இப்பதான் கிராமத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கேன். ஓ அப்படியா, நான் சந்தோஷமா இருக்கேன். ஆனா விஷயம் அது இல்ல நண்பா. ஓ அப்படின்னா வேற என்ன, என்ன விஷயம் அத சொல்ல?
அது ஒண்ணு இல்ல நண்பா, சொல்ல போனா நான் அதி புத்திசாலி. ஆனா எனக்கு இன்னும் நிறைய புத்தி தேவைப்படுது. இதுக்காக நீ எனக்கு உதவி செய்ய முடியுமா? நான் உனக்கு எப்படி உதவி செய்யறது? நான் உன் அளவுக்கு புத்திசாலியா என்ன? அப்புறம் நான் எப்படி உனக்கு உதவி செய்ய முடியும்? அந்த விஷயம் எனக்கும் தெரியும் நண்பா. எனக்கு ஒன்னே ஒன்னு சொல்லு, இந்த காட்டுல நல்ல டாக்டர் யார் இருக்காங்க? ஓஹோ, விஷயம் இப்படிப்பட்ட விஷயமா? உனக்கு இந்த காட்டுலயே ரொம்ப புத்திசாலியான டாக்டர் ஒருத்தர் தான் இருக்காரு. யாருப்பா அது? டாக்டர் நரி. ரொம்ப பிரபலமான டாக்டர். புத்திய அதிகமாக்குறதுக்கு அவர்கிட்ட மருந்தெல்லாம் இருக்கு. இது நிஜமா உண்மையா? ஆமா, உண்மைதான். இங்க எத்தனை விலங்குகள் புத்திய வாங்கிட்டு போறாங்க தெரியுமா? அதனால அவங்க பின்னாடியே போ. நீ டாக்டரோட குகைக்கு போயிடுவ. உனக்கு ரொம்ப நன்றி நண்பா. போ போ, இங்க இருந்து ஆரம்பமாகுது உன் கெட்ட நேரம். என்ன நீ இப்படி தொந்தரவு பண்ணா, அதுக்கான விளைவு இதுதான். டாக்டர் நரி அதோட குகைக்கு பக்கத்துல ஒரு சின்ன மரத்துக்கடி இல்ல ஆழ்ந்த யோசனையில மூழ்கி இருந்தாரு. அப்பதான் டாக்டரோட உதவியால கிட்டன் கரடி அங்க நடந்து வந்தாரு. மாஸ்டர், உங்களுக்கு என்னாச்சு மாஸ்டர்? நான் என்ன சொல்றது, குகையோட வேலை பாதி முடிஞ்சு போச்சு. இப்ப எனக்கு ஆத்தங்கரைக்கிட்ட இருக்கிற உருண்டைக்கல் எனக்கு தேவைப்படுது. எனக்கு வேலை செய்யறதுக்கு கூலி ஆளுங்க யாரும் கிடைக்க மாட்டாங்க. அதனாலதான் ரொம்ப கவலையா இருக்கேன். என்னாச்சு மாஸ்டர்? கூடி வேலை செய்யறவங்களுக்கு பணம் கொடுக்கணுமா? என்ன ஒரு முட்டாள்தனம். வணக்கம் டாக்டர் சாரே. வணக்கம். ஆமா, நீ பக்கத்து காட்டுல இருக்கிற சின்னன் பையனோட கழுதியா என்ன? என்னப்பா? இல்ல இல்ல, நான் இங்க பக்கத்து கிராமத்துல இருந்து வந்திருக்கேன். நீ எதுக்கு இங்க வந்த? டாக்டர் சார பாக்காத? காசு இல்லாம நான் யாரையும் பாக்கறது இல்ல. ஆனா நீ கிராமத்துல இருந்து வந்திருக்கல, அதனால நீ என்ன பாக்கலாம். பாத்தியா, உனக்கு என் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல. என்ன பிடிச்சவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு இப்ப நீயே கொஞ்சம் பாரு. டாக்டர், என் புத்திய எனக்கு அதிகமாக்கணும், அதான் உங்களை தேடி இங்க வந்தேன். புத்திசாலி அதிகமாக்கணுமா? ஆமா டாக்டர் சார், நானும் என் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி மிக பெரிய பேர் எடுக்கணும் மத்தவங்க மாதிரியே. அது சரி, உனக்கு எத்தனை கிலோ புத்தி வேணும்? அது எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா கம்மியா இருக்க கூடாது. அப்படின்னா உனக்கு புத்திசாலித்தனம் அதிகம் வேணுமா? அப்புறம் அதுவும் கிலோ கிராம்லயா? அப்படி ஒரு வேளை முடிச்சதுன்னா எனக்கு பாட்டோ டான்ஸோ கத்து கொடுங்க. இத வச்சு என்னால என் குகை வேலைய முடிச்சுக்க முடியும். சொல்லுங்க. அப்படின்னா இங்கே கொஞ்ச நாளைக்கு தங்கி ஆகணும். தங்கிட்டா போச்சு, எனக்கு புத்தி அதிகமாகுமா? கண்டிப்பா அதிகமாகும். இங்க நிக்கிறாரே கரடி, அவர் ரொம்ப புத்திசாலியான ஆளு. இந்த புத்திசாலித்தனம் உனக்கு போதும் இல்லையா? இது எனக்கு போதும். நான் என்ன சொல்றனோ அந்த வேலையை நீ நேர்மையா செய்ய ஆரம்பி, அதுவும் வைத்தியத்துல ஒரு பங்கா இருக்கும். இது போல புத்திசாலித்தனத்தை அதிகமாக்க வந்த கழுத டாக்டர் நரி கொடுக்கிற வேலைய ரொம்ப மனசார செய்ய ஆரம்பிச்சது. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா ஒரு நாள் சாயந்தரம், என்னோட இந்த குகையோட வேலை இந்த முட்டாள் கழுதிய வச்சு நான் முடிச்சிட்டேன். இப்ப அக்கம் பக்கத்துல இருக்கிற சூழ்நிலைய நான் சரி பண்ணிடுறேன். மாஸ்டர், அட கத்தாத, எனக்கு நல்லாவே காது கேக்கும். என்ன சொல்ல வர சொல்லு. அந்த கழுதியோட புத்திசாலித்தனம் எவ்வளவு அதிகமாச்சு? பாதி புத்திசாலித்தனம் அதிகமாயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல முழுசா புத்திசாலி ஆயிடுவான். என்ன விட அதுக்கு புத்திசாலித்தனம் அதிகமாயிடுமா? அட, நான் அந்த மாதிரி செய்வேனா? இந்த காட்டுலயே நீதான் எல்லாரையும் விட ரொம்ப புத்திசாலியான ஆளு. நீ ஒரு வேலை பண்ணு, உடனே போ அந்த தேனை எடு, அப்புறம் கழுதியை கூட்டிட்டு போய் விறக கொண்டு வா. சரிங்க மாஸ்டர். இந்த முட்டாளங்களால நான் ரொம்ப நிம்மதியாகவும் நல்ல ஒரு வாழ்க்கையாகவும் நான் வாழ முடியும். கரடி ப்ரோ, எனக்கு ஒரு விஷயம் சொல்றிய. நான் இங்க வந்து இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, நான் இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருக்கணுமா புத்தி அடையறதுக்கு? சந்தேகமே இல்ல, இங்கேயே இருந்துதான் ஆகணும். நீ முன்னாடி போ, நான் தேனை சாப்பிட்டுட்டு பின்னாடியே வந்துடுறேன். அம்மா, என் முதுகெல்லாம் வலிக்குது. ஒரு வண்ணமயமான கிளி ஒரு கிளைக்கு மேல உட்காந்து இதை எல்லாமே பார்த்துட்டு இருந்துச்சு. அந்த கிளி பறந்து அந்த கழுதுகிட்ட வந்து இந்த மாதிரி சொல்லுச்சு.
ஒரு விஷயம் சொல்லு. கொஞ்ச நாளா உன்னை நான் இந்த இடத்துல பாத்துட்டு தான் இருக்கேன் தெரியுமா? இந்த காட்டுக்கு நீ புதுசா? இல்ல இல்ல, நான் கிராமத்துல இருந்து வந்திருக்கேன். எதுக்காக? கழுத அந்த வண்ணமான கிளி கிட்ட காட்டுக்கு ஏன் வந்த அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அதை கேட்டுட்டு அந்த கிளி சத்தம் போட்டு சிரிச்சது. நீ உண்மையிலே பெரிய முட்டாள் தெரியுமா? என்ன முட்டாள்னு கூப்பிடாத. இன்னும் கொஞ்ச நாள்லயே நான் இந்த காட்டுல இருக்கிறவங்களே ரொம்ப புத்திசாலியான விலங்கா மாறிடுவேன். இந்த மாதிரி அந்த தந்திரமான நரி தான் உன்கிட்ட சொல்லிருக்கோம். நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன், அந்த நரி பெரிய ஆளு. உன்னை வைத்தியன்ற பேர்ல தன்னோட சுயநலத்துக்காக அது உன்னை தங்க வச்சிருக்கு. இல்ல, டாக்டர் நரி ரொம்பவே புத்திசாலியான ஆளு. அந்த நரி உண்மையாவே கஞ்சத்தனமான ஆளு. அது தன்னோட கொகைக்கான வேலைய செலவே இல்லாம முடிச்சிருச்சு. உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. இல்ல, நீ போய் சொல்ற. இந்த காட்டிலேயே கரடி அண்ணன் தான் புத்திசாலி. டாக்டர் நரி சாரே எனக்கு கரடி அண்ணனை விட அதிகமான புத்திய கொடுப்பாரு. ஐயோ முட்டாள், அந்த நரி உன்னை பயன்படுத்திக்கிச்சு, அத நான் நிரூபிச்சு காட்டுறேன், வா. கழுதையும் கிளியும் கரடி கிட்ட போச்சுங்க. கரடி அண்ணன், என்னாச்சு கிளி? நீங்க இந்த தேனை டாக்டர் சித்தப்பாவோட பாத்திரத்துல எப்படி நிரப்புவீங்க? இது முழுசா முடிஞ்சு போயிராதா? இதுவா? கண்டிப்பா கிடையாது. நான் இந்த பானையில இருந்து மெல்ல மெல்ல டாக்டரோட பெரிய பானையில இந்த மாதிரி ஊத்துவேன். இதோ இதே மாதிரி. இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. உனக்கு புரிஞ்சுதா? நான் புரிஞ்சுகிட்டேன், எல்லாத்தையும் புரிஞ்சுகிட்டேன். ரொம்ப நன்றி கரடி அண்ணே. இப்ப நாங்க கிளம்புறோம். அப்படினா சரி. இந்த முட்டாள்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன கேள்விகள் எல்லாம் கேட்க இப்படிதான் தெரியுதோ? அந்த முட்டாளுக்கு தேன் கீழே கொட்டினது இப்ப வரைக்கும் தெரியவே இல்ல. பாத்தியா? நீ சொன்னது உண்மைதான். தந்திரமான அந்த நரி என்ன பயன்படுத்திக்கிச்சு. பரவாயில்ல வீடு, நீ எல்லாரையும் ரொம்ப ஈஸியா நம்பிடுற, அதுதான் உன்னோட பிரச்சனையே. சரி, இப்ப நான் என்ன பண்றது? நீ ரொம்பவே உழைப்பாளி, இதுதான் உன்கிட்ட இருக்க திறமை. அத நீ முதல்ல புரிஞ்சுக்க. இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் என்னோட தவறுகளை இப்பதான் உணர்றேன். ரொம்ப நல்லது. எல்லா விலங்குகள்டையும் ஒரு ஒரு திறமை இருக்கும். அதாவது குயிலால பாட முடியும், மயிலால ஆட முடியும், மீன்களால நீந்த முடியும், அதே மாதிரி பறவைகளால பறக்க முடியும். நாம நம்ம திறமைகளை கண்டுபிடிச்சு அத பயன்படுத்திக்கணும். புரிஞ்சுதா? புரிஞ்சது. சரி, இப்ப போய் உன்னோட பணத்தை நீ நரி கிட்ட கேளு. நீ உழைச்சிருக்கல, அதுக்கான பலன் கிடைச்சே ஆகணும். கிளி சொன்னது கேட்டுக்கிட்டு அந்த கழுத நரி கிட்ட போச்சு. மாஸ்டர், நான் பானையில தேனை நிறைச்சிட்டேன், அது உண்மைதான். மறுபடியும் அந்த தேனை அந்த மாதிரி கொட்டுவியா நீ? டாக்டர், டாக்டர். என்னாச்சு? நான் புத்திசாலி ஆயிட்டேன். புத்திசாலியா? அதுவும் நீயா? என்ன மாதிரியான வேலை? ஆமா, வேலை செஞ்சிருக்கேன்ல. இப்ப நீங்க மட்டும் காசு கொடுக்கலன்னா ராஜா சிங்கம் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். இல்ல, அந்த மாதிரி எல்லாம் பண்ணாத. நான் உனக்கு உன்னோட கூலியே கொடுத்துறேன். இது போல அந்த கஞ்சத்தனமான நரிக்கிட்ட இருந்து கழுத கூலியை வாங்கி போயிடுச்சு. அது ஒரு பெரிய வலையில சிக்கிடுச்சுன்னு அதுவும் உணர ஆரம்பிச்சது. கழுத அதோட ஞானத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு அதோட ஊருக்கு போயிடுச்சு. அதுக்கு அதோட வாழ்க்கைய கத்து கொடுத்துடுச்சு. இந்த பழைய டெக்னிக்கல் இப்பெல்லாம் வேலைக்கே ஆக மாட்டேங்குதுப்பா. முன்னாடியெல்லாம் எனக்கு நல்ல நல்ல முயலும் மானும் கிடைக்கும். அதெல்லாம் பொன்னான நாள். அட, குளிய வெட்ட போனா பூதம் கிளம்புன கதையா இருக்கு. பரவாயில்ல, இருக்கட்டும், எலிதானே. எலி சக்கரவள்ளி கிழங்கோட இன்னைக்கு நமக்கு விருந்துதான். யார் நீ? இதுவரைக்கும் உன்னை இங்க நான் பார்த்ததே கிடையாதே.
அது வந்து என்னது வந்து போய், நான் கேட்டது உன் காதலே விழலையா? என் காதல விழுந்துச்சு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நான் சாப்பிட போற உணவு கிட்ட நான் எதுக்கு பேரையும் இடத்தையும் கேட்கணும் சொல்லு. நான் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் புத்தியை யூஸ் பண்ணுவேன். அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு நம்ம புத்தியை யூஸ் பண்ணா போதும். நான் அதை ஒரு தடவை சோதிச்சு பார்க்கணும். அதுவா நிறைய என்னோட நண்பர் கரடி எருமையோட வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். கரடி எருமையா? இது என்ன உயிரினம்? அவரா? அவரு அப்படி ஒரு உயிரினம். அவர் உடம்பு கரடி மாதிரி இருக்குமா, அப்புறம் தலை எருமை மாதிரி இருக்கும். அப்புறம் அவருக்கு ரொம்ப பிடிச்ச உணவு நரியோட மாமிசம். இது நம்ம கிட்ட சொல்றது உண்மையா? அது என்ன உயிரினம்? ஒருவேளை நீங்க கரடி எருமைய பார்த்தது இல்லைன்னா ஏன் கூட வாங்க நரியண்ணா, போகும்போது நாம பாட்டு பாடிக்கிட்டே போகலாம். அது நான் கூட வருவேன். என்னோட சொந்தக்காரர் ஒருத்தருக்கு இன்னைக்கு பிறந்த நாள். இப்ப நான் அங்கதான் போய்கிட்டு இருக்கேன். நீ உன் வழிய பாத்துட்டு போ. அட கொடுமையே, அதோட பேரை கேட்டதுமே எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு. பேசாம நான் இங்க இருந்து ஓடிடுறேன்பா. எவ்வளவு நேரமா நான் இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறது? ஒரு முயலாவது இந்த பக்கமா போக கூடாது. ரொம்ப பசிக்குது. இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறதால எதுவும் ஆக போறது இல்ல. சரி கிளம்பலாம். ஒரு எலி, இது போதுமே. என்ன இது, உனக்கு என்ன கண்ணு குருடா? யாரு முன்னாடி வேணாலும் இப்படி வந்து குதிப்பியா? என்ன உனக்கு என்ன அடையாளம் தெரியலையா? சின்ன சின்ன பிராணிகள்லாம் என்ன பார்த்தத எப்படி பயப்படுவாங்க தெரியுமா? அப்படியா? ஆனா நான் என்னமோ உன்ன நல்ல புத்திசாலி, நல்ல டிரெஸ் போட்டிருக்கேன், சின்ன பையன்ல நினைச்சேன். நான் அப்படி சொல்லலையே. அப்புறம் வேற என்ன? என்னமோ ஒண்ணுமே புரியாத மாதிரி பேசுற. இவன் கொஞ்சம் முரட்டுத்தனமான ஆள் மாதிரி தெரியுதே. நான் அப்படி எச்சரிக்கையா இருந்தா இங்க இருந்து தப்பிச்சு போயிரலாம். ஓ அப்படியா, சரி சரி. அப்படினா நீங்க நல்ல மனுஷன். உங்களுக்கு என்ன வேணும்? நான் உன்ன சாப்பிட விரும்புறே. நான் என்னோட நண்பன் கரடி எருமைய பாக்க போய்கிட்டு இருக்கேன். கரடி எருமையா? கரடி மாதிரியான உடம்பு, எருமை மாதிரி தலை, அப்புறம் பறவைகள்னா அவருக்கு ரொம்ப பிடிச்ச உணவே. நீயும் என் கூட வரியா? நாம போகும்போது நல்ல நல்ல பாட்டை பாடிக்கிட்டே போகலாம். அப்புறம் என் நண்பன் உன்னை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவான். வா போலாம். நண்பா, எனக்கு ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு. இரும்பல் அப்புறம் ஜுரம் மாதிரியும் இருக்கு. நான் வரல. முட்டாள், நான் இங்க யாருக்கிட்ட எதை சொன்னாலும் அத அப்படியே நம்பிடுறாங்க. இது நீதானா? அட என்னது இது, என்ன பார்த்து நீ கொஞ்சம் கூட பயப்படவே இல்ல? ஐயோ நான் பயந்துட்டேன், ஐயோ நான் பயந்து போயிட்டேன். நான் ரெண்டு தடவை பயந்துட்டேன், இன்னொரு தடவை பயப்பட்டுமா? ஏய் நீ என்ன என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கியா? ஐயோ இல்ல இல்ல, நான் பயந்துட்டேன். நான் ஏதாவது ஒன்னு பண்ணி இத இங்க இருந்து துரத்தி விடணுமே. ஹே நீ என்ன அப்படியே பார்த்து என் அழக ரசிச்சுக்கிட்டு இருக்கியா? நான் என்ன யோசிச்சேன்னா உன்னை அப்படியே சாப்பிடணும்னு நினைச்சேன். ஓஹோ, அப்படினா நீ கொஞ்ச நேரம் இங்க காத்துட்டு இருக்கணும். அது ஏன்? ஏன்னா என்னுடைய நல்ல நண்பன் கரடி எருமை வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன் இல்லையா. இது கரடி எருமையா? யார் அது? ஓ அவரா? அவர் அந்த மாதிரி ஒரு உயிரினம். அவர் பாக்குறதுக்கு கரடி மாதிரி இருப்பாரு, ஆனா எருமை மாதிரி தலை. அவருக்கு உன்ன மாதிரி எலும்பே இல்லாத உயிரினம் ரொம்ப பிடிக்கும். அது யாரு? அப்படி ஒரு மிருகம் இருக்கா என்ன? அதனாலதான் நானும் போய்கிட்டு இருக்கேன். நீங்களும் வரீங்களா? போகும்போது நாம நிறைய பாட்டு பாடிக்கிட்டே போகலாம். அது அது வந்து நண்பா, இன்னைக்கு வேண்டாம், இன்னைக்கு எதுவும் வேண்டாம், நீ போலாம். சபா கடவுளே, இப்ப நான் பாதுகாப்பு. இதை
இது யாரு? நான் யாரு? இது யாரு? நான் யாரு? நீ ஒரு எலிதானே. இப்ப இது கிட்ட இருந்து நம்ம எப்படியாவது நம்ம உயிரை காப்பாத்திட்டு ஓடிடணும். நான் கேட்டது காதுல விழலையா? நான் ஒரு எலிதான். ஆமா, உங்களுக்கு என்ன வேணும்? என்ன சொன்ன நீ? இது நாள் வரைக்கும் என்னை யாரும் அவமானப்படுத்தினதே கிடையாது. இப்ப நீ ஏன் இப்படி பேசுறனா? இதுக்கு முன்னாடி சக்திசாலியான ஒரு ஆளை பார்த்தது இல்ல. அது சரி, இதான் விஷயமா? அட, பரவாயில்ல பரவாயில்ல, இருக்கட்டும், அவசரப்படாத. நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? இந்த காட்டுல இருக்கிற மிருகங்கள் எல்லாமே என்ன பார்த்தாலே பயப்படுவாங்க தெரியுமா? போய் சொல்லாத, அத நிரூபிச்சு காட்டு. ஓகே, என் பின்னாடியே வா, அப்பதான் நான் யாருன்னு உனக்கு நல்லா தெரியும். நீ ஏதோ சொல்ற, நானே பாக்குறேன். ஹேய், எனக்கு உயிர் பிச்ச கூடு, என்ன நீ கொண்டுடாத, என்ன கொண்டுடாத, சரியா? அப்படினா இது சொல்றது உண்மைதான் போல இருக்கு. ஐயோ, இது சொன்னது உண்மையா? இது ஒண்ணும் சாதாரண மிருகம் இல்ல போல இருக்கு. இதுதான் அந்த எலி சொன்ன கரடி எருமை போல இருக்கு. நான் ஒரு பாவப்பட்ட ஏழை கரடி. ஓ, என்ன மன்னிச்சிரு, சும்மா போய்கிட்டு இருந்த உன்னை நான் வம்பு கிழத்துட்டேன். இப்போ உன் மலை என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. தயவு செஞ்சு என்ன போக விடு. சரி சரி, போனா போதுன்னு மன்னிக்கிறேன் போ. இதுக்கப்புறம் எப்பயும் முன்னாடி வந்துடாத, ஓடிப்போ. ஓடுறான் பாரு முட்டாள், ஓடுறான். நான் தப்பிச்சிட்டேன்.